தனுஷ் அவர்களோட கெரியரில் சில நூறு கோடி திரைப்படங்கள் இருந்தாலுமே ஏழு நாளில் நூறு கோடி வசூலை வாரி வச்ச படம் வந்து இந்த ராயன் திரைப்படம் தான் ராயன் திரைப்படத்தோட ஏழாவது நாள் வசூல் எவ்வளோ ஏழு நாள் வசூல் எவ்வளோ ஒவ்வொரு டெரிட்டரியில் ஒவ்வொரு ரீஜனில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் இது இல்லாமல் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் எயிட்டி அப்புறம் வந்து அந்த டெட் பூல் அண்ட் வால்வரேன் அந்த படத்தோட கலெக்ஷன் இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் அப்புறம் மகாராஜா அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் இதுவரையும் தேட்டர்கள் ரனில் எவ்வளோ வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு எவ்வளோ ஷேரு எவ்வளோ லாபம் முதக்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த ரெண்டு திரைப்படங்கள் ஒன்று வந்து பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் அந்த படத்தோட வசூல் என்ன அப்புறம் எதற்கும் துணிந்தவன் அந்த படத்தோட டீட்டெயில்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அதையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னோடைய ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேத்து வீடியோவில் போடல அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் ஒன்னு வச்சிருந்தேன் அது நிறைய பேர் கரெக்டா கெஸ்ட் பண்ணிருந்தீங்க அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கறத பாத்துட்டு ஆனந்த பெண்ணாய் வந்து ஆமாங்க குக்கு திரைப்படம் தான் அதுல வந்து மனசுல சூற காத்தே அந்த பாட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேமை தான் நம்ம வச்சுருந்தோம் அது ஒரு சில்லவுட்லாம் இருக்கக்கூடிய ஃப்ரேம் அதை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் இதை கரெக்டாக கெஸ்ட் பண்ண முதல் அஞ்சு பேர் அருண்குமார் கார்த்திக் அப்புறம் ராஜா டெய்லர் இது இல்லாமல் ஹேமா கௌதம் அப்புறம் வந்து தங்க ராஜ்வேல் இந்த அஞ்சு பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன் அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறையா படங்கள் வந்திருக்கு ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா போட் அப்படிங்கிற யோகி பாபு திரைப்படம் சிம்புதேவன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம் வாஸ்கோடாமா மழை பிடிக்காத மனிதன் இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்திருக்கு இதில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க எந்த படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க இப்போ வசூல்களை போயிடலாம் டெட் பூல் அண்டு வால்வரையுன்னு இந்த படத்தோட டே செவன் கலெக்ஷன் இந்தியாவில் வந்து அஞ்சு கோடியே பதினஞ்சு லட்சம் வேர்ல்டு ஒய்டு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ டோட்டலாக நூற்றி பதினோரு கோடியே பதினெட்டு லட்சம் இந்த படம் வந்து ஏழு நாளில் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக வேர்ல்டு வைடு ஃபைவ் நைன்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஸோ பேட் நியூஸ் இந்த படத்தோட டே ஃபோர்டீன் கலெக்ஷன் இந்தியாவில் வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் வேர்ல்டு வைடு ரெண்டு கோடியே எட்டு லட்சம் ஸோ டோட்டலாக அறுபத்தி ஆறு கோடியே தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் இந்தியாவிலையும் வேர்ல்டு வைடு நூற்றி ஒரு கோடியே எட்டு லட்சம் இந்த படம் ரெண்டு வாரத்தில் நூற்றி ஒரு கோடி அதாவது நூறு கோடியே கடந்திருக்கு ஸோ பெரிய விஷயம் அதே மாதிரியே ஹிந்தியில் ஒரு பிக்கெஸ்ட் பஸ்டர் திரைப்படமாக வந்திருக்கு கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி இந்த படத்தோட டேட் தேர்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் வந்து ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் வேர்ல்டு வைடு ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் இந்தியா முழுக்க எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு கோடியே அறுபத்தி மூணு லட்சமும் வேர்ல்டு வைடு ஆயிரத்தி முப்பத்தஞ்சு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ அடித்து தும்சம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னொரு இருபது நாளில் இந்த படம் வந்து ஓடிடியில் வரும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எப்படி சக்க போட்டு போகுது ஏன்னா ரீசெண்ட்டாக இந்த ஆதி புருஷ் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் கூட பெருசாக ஓடிடியில் பெருசாக ஒரு படம் போகல சலார் கூட அந்தளவுக்கு பெருசாக போகல இந்த படம் பெருசாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பயங்கரமான வெயிட்டிங்காக அந்த ஓடிடியில் இந்த படத்தை பார்க்குறதுக்காக ராயன் திரைப்படத்தோட ஏழாவது நாள் வசூல் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே முப்பத்தொரு லட்சம் கர்நாடகாவில் ஒரு லட்சம் ஆந்திர திலங்கினால் எண்பது லட்சம் கேரளாவில் இருபத்தாறு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓவர்சீஸில் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடு இந்த படம் அஞ்சு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஏழாவது நாள் வசூல் ஸோ டோட்டலாக இந்த படம் இது வரையும் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆறு கோடியே எண்பத்தொரு லட்சம் கர்நாடகாவில் ஏழு கோடியே ஐம்பத்தொரு லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில் ஒம்போது கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் கேரளாவில் மூணு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் ரெண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல இருபத்தி ஒன்பது கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வேர்ல்டு வைடு நூறு கோடியே ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு ஏழு நல்ல அதாவது தனுஷ் அவர்கள் நடித்த ராயன் திரைப்படம் ஏழு நல்ல நூறு கோடியாக கடந்திருக்கு அவரோட கெரியர்லேயே இதுதான் fastest ஹண்ட்ரட் குரூர் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே இந்த படம் பிரேக் அவுன் பண்ணிடுச்சு இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ரெண்டே கால் கோடிக்கிட்ட ஷேர் எடுக்க வேண்டியது இருக்குது அதுவும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதுவும் வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வசூல் போய்கிட்டிருக்கு ஸோ ராயனை பொறுத்தவரையும் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்னும் இந்த படம் ஒரு பதினாறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்னா தனுஷ் அவர்களோட கெரியரில் ஹையஸ்ட் கிராசிங் ஃபில்மாக ராயன்னா இருக்க போகுது அதுவும் இல்லாமல் சில நடிகர்களுக்கு மட்டும்தான் ஐம்பதாவது திரைப்படம் வெற்றி ஆன திரைப்படமாக அமையும் அதில் நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஐம்பதாவது திரைப்படம் ஆல்ரெடி ஏழு நாள்லேயே வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருச்சு எப்பிக் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கடுத்து தான் நான் மகாராஜா அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த படம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு கோடி அறுபத்தி அஞ்சு லட்சம் ஆந்திரா தெலுங்கான பதினேழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் கர்நாடகாவில் ஏழு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் கேரளாவில் ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் அப்புறம் ஓவர்சீஸில் இருபத்தி அஞ்சு கோடியே பதினஞ்சு லட்சம் வந்து சொல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு இந்த படம் நூற்றி ஏழு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட் முப்பது கோடி தேட்டரிகள் ரைட்ஸு பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு போயிருக்கு ஐம்பத்தி ஏழு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி கிட்டே இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்ரு ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு அதாவது விஜய் விஜயசேதுபதி அவர்களோட கெரியர்லேயே இந்த படம் தான் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அதுவும் இல்லாமல் இதுதான் அவரோட கெரியர்லேயே ஹையஸ்ட்டு கிராசிங் ஃபில்மாக அவர் ஹீரோவாக நடித்த திரைப்படங்களில் ஸோ மகாராஜா அப்படிங்கிறது தேட்ரிக்கல் ஹிட்டு மட்டும் கிடையாது ஓடிடிலையுமே மிகப்பெரிய ஹிட்டு ஓடிடியில் அடித்து தம்சோ மணிச்சு அதாவது குளோபிளியாவே வந்து டாப் டென்லலாம் இருந்தது அந்த படம் குளோபல் லெவல்லே வந்து டாப் டென்லலாம் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்லாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாறுமாறான ஹிட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கு அப்புறம் பேசஞ்சர்ஸ் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த படம் இந்த படம் இந்த படத்தோட பட்ஜெட் நூற்றி பத்து மில்லியன் யுஎஸ் டாலர் இந்தியாவில் மட்டும் ஆறு கோடியே ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு யூஎஸ்ஏல ஹண்ட்ரட் மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு சேர்த்து டூ நாட் த்ரீ மில்லியன் யுஎஸ் டாலர் டோட்டலாக வேர்ல்டு வைடு த்ரீ நாட் த்ரீ மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து எதற்கும் துணிந்தவன் இந்த படத்தோட வசூலை ரொம்ப நாளாக ஒரு நண்பர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ போடல இல்லைன்னா நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த படம் வந்து வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் நாற்பத்தி மூணு கோடியே அறுபது லட்சம் கேரளாவில் மூணு கோடியே தொண்ணூற்றஞ்சு லட்சம் கர்நாடகாவில் மூணு கோடியே அஞ்சு லட்சம் ஆந்திர தெலங்கானால ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு லட்சம் ஓவர்சீஸில் பதினாலு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் வேர்ல்டு வைடு எழுபத்தி மூணு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் பட்ஜெட் அறுபது கோடி இந்த படத்துக்கு ஷேரு முப்பத்தி எட்டு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் வந்திருக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படம்தான் ஸோ தேட்டருக்கெல்லாம் இந்த படம் வந்து ரிலீஸ் டைமில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே சில ஏரியாவில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஓப்பனிங்கில் ஒரு பெரிய அடிவாங்கச்சு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைஞ்சது வசூல் ரீதியாக ஸோ அப்புறம் வந்து ராயன் ஒன் ஃபிஃப்டி குரோர் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது அதை இந்த படம் வந்து அச்சீவ் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க ஏன்னா ஏழு நாளில் நூறு கோடிங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதை தாண்டிடுச்சு இப்போ அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தனுஷ் அவர்கள் தாண்டுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ரஹ்மான்